நண்பர்களே வணக்கம். நம்ம பகவத்கீதையை வந்து இராணுவம், இராணுவ ஆட்சி, வார், அதை பற்றியெல்லாம் கூட பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள். அதாவது ஒரு கிராமத்துக்கு வந்து நீங்கள் தனிமையில் போயிட்டுருக்கீங்க. பஸ்ஸுலேருந்து இந்த கிராமத்துக்கு வந்து இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேர்ந்த விவரத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு செல்ஃபோனில் நீங்கள் சொல்கிறீங்க. செல்ஃபோனில் நீங்கள் முழுசும் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப வாட்டசாட்டமான ஒருத்தன் வந்து உங்கள் ஃபோனை பிடிக்கிட்டு ஓடி போயிடுறான். நீங்களும் வேகமாக ஓடி அவனை பிடிச்சிடுறீங்க. இப்போ உங்கள் ரெண்டு பற்றியும் சுற்றி ஒரு பெரிய கூட்டம் கூடிடுது. நீங்கள் செல்ஃபோனை வந்து அவன் பறிச்சுட்டு போனதை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்க. அவனும் அவனை விசாரிக்கிறாங்க, அவனும் ஒத்துக்கிறான், ஆனால் திருப்பி எப்போ தரமாட்டேங்கிறான். நான் பறிச்சுக்கிட்டது எனக்கு தான் சொந்தம், அவனுக்கு பலம் இருந்துச்சா என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்டருந்து செல்ஃபோனை திருப்பி பறிச்சுக்க சொல்லுங்கள். நான் வந்து ரொம்பவும் பலசாலி, எனக்கு ரொம்ப வீரமும் பலமும் இருக்குது. என்னோடய பலத்தையும் வீரத்தையும் காட்டி தான் அவனோட செல்ஃபோனை நான் எடுத்துக்கிட்டேன். அந்த கோலப்பையில் என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். ஒரு மனுஷன்னா அவனுக்கு ஆண்மை இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நியாயம் பேசுகிறான். அந்த கூட்டத்தில் எல்லோரும் ஆமாம்மா, அவன் சொல்கிற நியாயம் தானே, நீ அவனோட சண்டை போட்டு அவன்கிட்ட வந்து உன்னோட பொருளை மீட்டுக்கிறது தான் நியாயம், இது உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமான சொந்த பிரச்சனை, அதெல்லாம் நீங்களே தீர்வு செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே அவங்க சொல்கிற நியாயம் சரிதானா? இதை வந்து உங்களை தவிர எல்லாரையுமே அதை நியாயம்னு சொல்லி ஏற்றிக்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு அதில் ஏற்றுக்கிறது என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? அது எப்படிங்க, நியாயங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்றா தானே இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயம், அது இருக்க முடியுமா? இது இந்த காலத்து நியாயமா இல்லாட்டி காலங்காலமாக இது இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குதா? நீங்கள் மூவேந்தரை பற்றி படித்து வச்சுருக்கீங்கல்ல, இப்போ சேர சோழ பாண்டிய மன்னரை பற்றிலாம் உங்களுக்கு தெரியும் தானே? அவங்கள பற்றி அவங்களோட சிறப்பை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ இமய வர போர் புரிஞ்சிட்டு எல்லா நாடையும் கைப்பிட்டு இமயவரன் நெடுஞ்சேரன் அதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ கங்கை வரை கைப்பற்றிய கங்கை கொண்ட சோழனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இவங்கெல்லாம் என்ன ரைட்டில் வந்து மற்றவங்களோட நாட்டை போய் கைப்பற்றுறாங்க? இல்லாட்டி இந்த ஆங்கிலேயம் எதுக்காக வந்து இந்தியாவை கைப்பற்றான்? என்ன உரிமையில் அவங்கெல்லாம் உலகத்தில் பல இடங்களையும் கைப்பற்றுறாங்க? இப்போ நம்ம நாட்டை கைப்பற்றி நம்ம எல்லாம் அவங்க அடிமைப்படுத்தது சரிதானா இல்லாட்டி தப்பா? நீங்கள் சரின்னு சொல்லுவீங்களா இல்லாட்டி தப்புன்னு சொல்லி சொல்லுவீங்களா? இப்போ பாருங்கள், என்னோடய பேர குழந்தைக்கு 2.5 வயசு ஆகியிருக்குது. இப்போ எல்லா அனிமல்ஸு, பேர்ட்ஸு, அதை எல்லாத்தையுமே வந்து அதோடய பெயர், எழுத்து, எண் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. குழந்தையும் சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுது, ஆனால் சொல்லிக் கொடுக்கறது முழுசும் வந்து ஆங்கிலத்திலேயே தான் இருக்குது. இப்படி படித்தவங்களை 99% தங்கள் பிள்ளைங்க ஆங்கில கல்வி தான் கற்றுக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. இது வந்து நமக்கு சரியானது தானா? இது யாரோட ஏற்பாடு? இதெல்லாம் ஆங்கிலேயர்கள்தான் சொல்லி வச்சாங்களா? இல்லை ஆங்கில மொழி தான் உலகத்திலே ரொம்ப உயர்வானதா? இந்திய மொழி எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் கூட கற்றுக்க முடியும், அதுவும் ஆனால் ஆங்கில மொழியை வந்து நம்ம அத்தனை சுலபமாக கற்றுக்க முடிய மாட்டேங்குது. நம்மளுடைய இனிமையான அந்த சொந்த மொழியை விட்டுவிட்டு கரடுமுரடான அந்த அந்நிய மொழியை நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? இதுதான் நம்மளுடைய அடிமை விசுவாசமா? அவங்க எல்லோரும் நம்மளை விட்டுட்டு ஓடினதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம இந்த விசுவாசத்தை தொடர்ந்து காட்டிக்கிட்டு தான் இருக்கணுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த விசுவாசத்தெல்லாம் காட்ட போகிறோம்? நம்ம யாரும் முட்டாங்க கிடையாது. இப்போ நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பல காரணம் இருக்குது. இப்போ இங்கிலீஷை தவிர வேறு எந்த மொழியை நம்ம படித்தோம்னாலும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் போக முடியும். ஆனால் இங்கிலீஷ் வந்து நம்மளை எல்லா நாட்டுக்கும் கூட்டிகிட்டு போகுது. எந்த கல்வி வேணாலும் நம்மளால் இங்கிலீஷில் கற்றுக்க முடியுது. இந்த தகுதி இங்கிலீஷ்க்கு எப்படி வந்துச்சு? ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு இதை நிறைவேற்றினாங்களா? அடுத்தவங்களை அடிமைப்படுத்துகிற ஆங்கிலேயர்களோட அறக்கத்தனம் தான் இந்த விளைவுக்கு காரணமாக கூட அமைஞ்சிருக்கு. இது ஒன்று தான் அதனுடைய விளைவா? அப்படி இல்லை, சிதறி கிடந்த தேசத்தையெல்லாம் சேர்த்து இந்தியாங்கிற பேரில் இணைச்சது கூட அவங்களால தான். இந்தியா ஒன்றும் நம்ம உருவாக்குனதில்லை, ஆங்கிலேயர்கள் தான் உருவாக்குனாங்க. ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி உருவாக்குன நாடுகள்லாம் பெரும்பான்மையாக இருந்ததுனால அவங்களோட ஆங்கிலம் கூட அப்படியே பெரும்பான்மை பலம் பெற்றுடுச்சு. இது யாருமே எதிர்பாராத ஒரு இணைப்பாக ஆகி போச்சு. இப்போ நம்மளோட கேள்வி தான் என்ன? இப்போ பத்திரிகை செய்தியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தானே, ஒவ்வொரு நாடும் நவீன போர் விமானங்களை வாங்கி வாங்கி குவிச்சுக்கிட்டே வராங்க.
எந்த ஆபத்தையும் எங்களால் எதிர்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடும் மற்றவங்கள பார்த்து அப்படியே சவால் விட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி அவங்க விடுற சவால்லாம் சரியானது தானே நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நம்ம நாட்டை அடுத்தவங்க அபகரிக்காமல் பார்த்துக்கொள்ளணும்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா? இப்போ உங்களோட செல்ஃபோனை நீங்கள் தானே பாதுகாத்துணும், நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு பாதுகாப்பாக இராணுவத்தையும் ஆதிக்கத்தையும் வச்சுக்கணுமா? இப்போ ஆங்கிலேயர்களும் இந்த நம்மளை கைப்பற்றி அடிமைப்படுத்தின மாதிரி வேறு எதுனாச்சும் நாட்டு நாடுகள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தின நோக்கத்தில் இப்போ இருக்குதா? இல்லாட்டி நம்ம தான் மற்ற நாடுகளை கைப்பற்றி அடிமைப்படுத்துகிற நோக்கத்தில் இருக்கமா? இப்போ நம்மளை அடிமைப்படுத்துகிற நோக்கம் யாருக்கும் கிடையாது, அதே மாதிரி மற்றவங்க நாட்டை அபகரிக்கிற நோக்கமும் நம்மளுக்கு கிடையாது. அப்புறம் என்னத்துக்கு தான் நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு யார் இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்கிறோம்? இந்த மாதிரி பயங்கரமான போர்க்கருவிகளும் வெடிகுண்டுகளும் என்னத்துக்கு தான் இருக்குது? இராணுவத்தோட அவசியம் தான் என்ன? இதை பற்றியெல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, வணக்கம். நம்ம நேற்று இராணுவத்தோட அவசியத்தை பற்றி பகவத்கீதையோடைய கருத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் நல்ல வெயிலில் நடந்துட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வெளிச்சத்துலேருந்து திடீர்னு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம்னாக்க வீட்டுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்க பொருள்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுடைய பார்க்குற திறன் வந்து சகஜ நிலைக்கு வந்துடும். அந்த காலத்தில் வந்து நம்ம ரொம்ப வீரத்தோடு வாழ்ந்து உண்மை தான், வீரத்தெல்லாம் போற்றி புகழ்ந்ததெல்லாம் ரொம்ப உண்மை தான். ஆனால் இன்றைய நிலைமையில் வந்து இது ரொம்ப அறிவீனமாக இருக்குது. இப்போ ரொம்ப வெளிச்சத்துலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு தான் நம்ம கண் சகஜ நிலைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்திருக்க மாட்டேங்குது. இப்போ எப்படி நம்ம ஆங்கிலங்களோட தகுதியை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளும் நம்ம இராணுவத்தோட தகுதியை நல்லா புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ எல்கேஜி யூகேஜி எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு தான் அணுகுண்டெல்லாம் வேணுமா நம்மளுக்கு? ஆனால் நம்ம அது மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். தேவையே இல்லாமல் இராணுவத்தையும் ஆதித்தையும் வாங்கி வாங்கி கூச்சிக்கிட்டே இருக்கோம். நாட்டு வருமானத்தில் கிட்டத்தட்ட 75% நம்ம இராணுவத்துக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்கோம். இதனால் எந்த லாபமும் இதில் வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல. ஒட்டுமொத்த 75% வருவாயும் ஒவ்வொரு வருஷமும் வீணாக தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா இராணுவத்தை களைச்சிடணுமா? நம்ம அப்படி சொல்ல போகிறதில்ல. காலங்காலமாக நம்ம இராணுவத்தை வச்சு பராமரித்து பழக்கப்படுத்திட்டோம். அதனால் இந்த இராணுவத்தை வந்து நம்ம தொடர்ந்து வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் செம்மப்படுத்தினா கூட தவறு கிடையாது. சில நாட்டில் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கூட ரெண்டு பேருமே இராணுவத்தில் பணியாற்றியிருக்கணும். அந்த நடைமுறையை எல்லா நாடுமே பின்பற்றினா கூட அது ரொம்ப நல்லதாக ரொம்ப அவசியமாக கூட இருக்குது. இப்போ அப்படி அதை நம்ம நாட்டிலையும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும். அதுதான் நமக்கு கூட நல்லதாக கூட இருக்கணும். என்னடா அது, இதுவரைக்கும் இராணுவத்தை வேணாம்னு சொல்லிக்கிட்டு வந்தவர் இப்போ திடீர்னு இராணுவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எந்த விதமான நியாயம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கஜா புயல்னு ஒரு புயல் தமிழகத்தில் வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்படியே சின்ன பின்னமாக்கிடுச்சு. அதை முன்கூட்டியே ஓரளவுக்கு கணித்ததுனால உயிர் புலியெல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி போச்சு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அந்த சீரமைப்பு பணியெல்லாம் முடிக்கப்படாமல் அப்படியே கடந்துக்கிட்டே இருந்தது. பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் வாழ்வா சவான்னு சொல்லிட்டு அல்லல் பட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு. அப்போல்லாம் இந்த இராணுவம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தது? எல்லையிலேருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததா? அந்த இராணுவத்தை அனுப்பிச்சி வச்சுருந்தானே எல்லா சீரமைப்புகளும் ஒரே நாளில் முடிஞ்சிருக்காதா? உலக நாடு எல்லாத்துலேயும் தங்களுடைய இராணுவத்தை சிவில் இராணுவமாக மாற்றி தங்களோட நாட்டோட ஆக்கப்பணியில் இறக்கி விட்டால் என்ன ஆகும்? அப்படியே உலகம் முழுக்க சொர்க்கமாக தானே மாறி போயிடும். இப்போ நம்மளோட வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு நம்ம இரவு பகலாக இப்போ உழைச்சிட்ருக்கோம். இது தேவையா? ஒவ்வொருத்தரும் தங்களோட வளமையை நிறைவு செஞ்சுக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம் கூட உழைச்சா போதும். அதுவும் நம்ம 50 வயசு வரைக்கும் உழைச்சா கூட போதுமானதாக கூட இருக்கும். மற்ற பணி எல்லாத்தையுமே நம்மளோட இராணுவமே கூட கவனிச்சுக்கும். இதுக்கு தகுந்த சூழ்நிலை வந்து இது வரைக்கும் இந்த உலகத்தில் ஏற்படலை. ஒவ்வொருத்தரும் ஏதோ குட்டி குட்டி தேசத்தராக இருந்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரை அடிமைப்படுத்திக்கிட்டு இதனால் வரைக்கும் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தரை அங்கீகரிக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கிட்டு வரோம். இனிமேல் நமக்கு அடுத்தவங்களை அடிமைப்படுத்துகிற இராணுவம் நம்மளுக்கு கட்டாயம் தேவையே கிடையாது. ஆக்கப்பூர்வமான இராணுவம் மட்டும் போதுமானதாக இருக்கும். இப்போ இராணுவத்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் இராணுவமே கூட நம்மளுக்கு வழங்கிடும். இது நமக்கு தேவைப்பட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் கூட எது தேவைப்படுதோ அது நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். தேவைப்படாத வரைக்கும் அது நம்மளை விட்டு விலகி இருந்துகிட்ருக்கோம். இப்போ தேவைப்படுறது அப்படிங்கிறது என்னென்னு நீங்கள் பார்த்து பாருங்கள். நீங்கள்
இதுக்கான சாத்தியத்தெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு கருத்தளவில் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். இப்போ வந்து நீங்கள் மாதம் ஒரு 50,000 சம்பாதிக்கிட்ட வச்சுக்குவோம், உங்களோட சேமிப்பு பணம் எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு 30-30 லட்சம் ரூபா இருக்குது. உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன விலையில் வாங்கணும்னு நினைப்பீங்க? கையில் இருக்கிற 30 லட்சத்தில் உங்களுக்கு வசதான வீடு வந்து 50 லட்சத்தில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் சேமிப்பு 50 லட்சமாக உயர்கிற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருப்பீங்களா? இப்போ சம்பள பணத்தில் மாதந்தோறும் பாதியை செலுத்துறது மூலம் அந்த வீட்டை வாங்கிட முடியும் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடுது, தேவைப்பட்டுருது, அப்படியே வந்து அப்படியே வந்து சேர்ந்துடுது. வந்து இது மாதிரி உலக ஒற்றுமையோட சாத்தியக்கூறு எல்லாத்தையும் நம்ம வெறும் கருத்தளவில் புரிஞ்சிட்டால் கூட போதும், அது நம்மளுக்கு தேவையானதை ஒன்றா அதுக்கப்புறமா மாறிடும். முதல்ல சாத்தியத்தை புரிஞ்சிக்க ஆரம்பிப்போம், இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள